அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் பல பல புதிய செய்திகளை பல பல அனுபவங்களை பார்த்து வருகிறோம். நேற்ற பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்கின்ற இரண்டு வார்த்தைகள் இடையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்று நுட்பமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதே போல் இன்னொரு விஷயம். ஒரு முறை மகா பெரியவர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வேடிக்கையாக சொல்கிறார், ராமராஜ்யத்தில், அதாவது ராமன் அயோத்தியில் அவன் ஆட்சி செலுத்திய காலத்தில், ராமாயண காலத்துக்கு போயிட்டார், ராமராஜ்யத்தில் ராமன் அயோத்தியில் ஆட்சி அரசனாக ஆட்சி செலுத்திய காலத்தில் தான் பிறக்காமல் போனதற்காக அல்லது தான் அங்கு இல்லாததற்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேளை நான் அந்த காலகட்டத்தில் பிறக்கலை, நான் அங்கே இல்லை, அதனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். இதை கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், என்னடா அது, இதை போய் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். ராமராஜ்யத்தில் வாழ்வதற்கு கொடுத்தல்லவா வைத்திருக்கணும், அந்த பேரை நாமாவை சொல்லுவதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவன் ஆட்சி செய்கிற காலத்தில் அவன் ஆட்சியின் கீழ் மக்களாக வாழ்வதற்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கணும், ஆனால் பெரியவர் வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள நுட்பமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அந்த விஷயத்தை கேட்டவர் பெரியவர்கிட்ட கேட்குறார், பெரியவா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, கொடுத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆனால் அது அப்படி இல்லை என்பது போல நீங்கள் இப்பொழுது சொல்லுவது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன காரணம்னு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது தான் பெரியவர் வந்து அந்த நுட்பமான விஷயத்தை சொல்லுகிறார், ராமன் மட்டும் என்ன செய்வான் தெரியுமா, ராமன் இருந்திருந்தால் அவன் சன்னியாசிகளை பார்த்தால் பார்த்த மாத்திரத்தில் ஓடி வந்து அவர்களுடைய காலில் விழுந்து விடுவான், அவன் சன்னியாசிகளை நடமாடுகின்ற கடவுளாகவே கவனி அவன் பார்த்தான், அப்படி ஒரு மரியாதை செய்வான், தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவான். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன், நான் வந்து நாம் நமஸ்காரம் பண்ண வேண்டியவர் ராமர், நாம் போய் உருகி நாமத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ண வேண்டியவர் ராமர், நாம் நமஸ்காரம் பண்ண வேண்டியவரை நாம் நம்மளை பண்ண வைக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்குறார். அப்பொழுது தான் எந்த அர்த்தத்தில் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது புரியறது. ராமனை அவர் வந்து எவ்வளவு பெரிய உயரத்தில் வைத்திருக்கிறார், தன்னை அவர் எப்படி வைத்துக்கொண்டு இதை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது அல்லவா. இதை கேட்ட உடனே அந்த கேட்ட நபருக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம், ஒரு சந்தர்ப்பத்தில் விவேகானந்தர் வந்து நிறைய ஆன்மீக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கருத்துக்கு அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு பதில் சொல்லுகிறார், அதாவது பதில் ஒரு கருத்துக்கு பதில் கருத்து, அது பதில்னு கிடையாது ஒரு பதில் கருத்து, இது என்னுடைய கருத்து என்பது போல ஒரு கருத்து. அது என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், ஹிந்து மதத்தை கிச்சன் ரிலிஜன், அதாவது அது ஒரு சமையலறை மதம், சமயக்கட்டு மதம், சமையல் கட்டு சமயம் அப்படின்னு நேரு விவேகானந்தருக்கு பதில் சொல்லுவது போல சொல்லுகிறார். என்ன விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் கையில்தான் எதிர்காலம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கைகளில் இருக்கிறது, அவர்கள் வந்து எந்த அளவிற்கு பிள்ளைகளை நன்றாக வளர்த்து நல்ல தேசபக்தி இறைபக்தி ஊட்டி வளர்க்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த பிள்ளை வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதனாவது என்பது இருக்கிறது என்பது போன்ற பொருளிலே ஒரு கருத்தை விவேகானந்தர் சொல்லியிருக்கும் பொழுது இவர் அதற்கு சொல்கிறார், ஹிந்து ரிலிஜன் இஸ் எ கிச்சன் ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறார். இதை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், என்னது இவர் வந்து சமயக்கட்டு மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இது பரிகாசம் இல்லை, உண்மை, ரொம்ப பெரிய உண்மை அப்படிங்கிறார். பெரியவர் சொன்னாக்கா உடனே கூடவே ரொம்ப சூட்சமாக இன்னொரு ஏதாவது விஷயம் வரும் இல்லையா, இப்போ வருது பின்னாலேயே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாரதர் வந்து
பிரம்மபுத்திரரான சனத்குமாரர்கிட்ட ஒரு உபதேசத்துக்கு போய் நிற்கிறார். அதாவது ஆத்மவித்தை, எனக்கு அதை பற்றி நீங்கள் உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சனத்குமாரர் யார் அப்படின்னு சொன்னால், பிரம்மஞானி. பிரம்மாவுக்கு நான்கு புத்திரர்கள், நாரதர் மானசபுத்திரர். இந்த நான்கு புத்திரர்களில் ஒருவர் சனத்குமாரர். இந்த சனத்குமாரருடைய மறுபிறப்பு தான் முருகன். சனத்குமாரர் ஒரு பிரம்மஞானி. பிரம்மஞானிகள் நினைப்பது நடந்துவிடும், அல்லது நடப்பதைத்தான் அவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் கனவு கண்டால் என்ன கனவு காண்கிறார்களோ அதெல்லாம் பறிச்சிரும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது அப்படியே நடந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்புக்கு உரியவர்கள். பிரம்மஞானிக்கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு பிரம்மஞானிக்கு பெரிது சிறிது கிடையாது. இதை எப்படி புரிய வைப்பது? ஒரு தேசத்து ராஜா, கூடவே அந்த தேசத்திலே தெருத்தெருவாக பிச்சை எடுக்கின்ற ஒரு பிச்சைக்காரன், இந்த இரண்டு பேரும் சனத்குமாரர் முன்னால் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாம் இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்வோம்னா, ராஜாவை முதல்ல விழுந்தடிச்சுட்டு வரவேற்போம். பிச்சைக்காரனை வந்து, போடா தூரப்போ, எங்கே யார் கூட சேர்ந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கணக்கு இல்லையா என்று அவனை வெய்வோம், தள்ளி வைப்போம், அசூயை வசப்படுவோம். ஏன்னா இவர் ரொம்ப பெரியவர், அதிகாரங்களில் இருப்பவர், அவன் ஆண்டி பேதம் பார்ப்போம். ஆனால் சனத்குமாரர் முன்னாலே இவர்கள் ரெண்டு பேரும் வந்தால் ரெண்டு பேருக்கும் ஒரே மரியாதை. ஒரு நூல் அளவு என்றால் நூல் அளவு கூட அந்த மரியாதையில் குறைவு இருக்காது. பெரிது சிறிதே கிடையாது. ஒரு கையில் கிழிந்த ஒரு துணி, இன்னொரு கையிலே கட்டி தங்கம், இந்த இரண்டையும் ஒரு பிரம்மஞானி முன்னாலே நீட்டினால் இரண்டையுமே அலட்சியப்படுத்துவான். தங்கம் வசத்தின்னோ கிழிஞ்ச துணி மட்டமானதுன்னோ கிடையாது. ஒரு மிகப்பெரிய மனத்திலே சமநிலை, அந்த சமநிலை வாய்க்கப் பெறுவது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. நம்மளாம் அந்த சமநிலைக்கு முயற்சி செய்து தோற்று விடுவோம். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த சமநிலைக்கு முயற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் நம்மெல்லாம் விழுந்துருவோம். ஆனால் பிரம்மஞானிகளுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய வாழ்வியல் உண்மையை தெரிந்து கொண்டவர்கள். எதுவும் கூட வரப்போகிறதில்லை. பெருசாக தெரிகிறது இல்லாமல் மாய, சிறுசாக தெரிகிறது இல்லாமல் மாய. பெருசாக தெரிகிறது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சிறுசாக தெரிகிறது அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியம் எதுவுமே இல்லை. ஆகினால அது அப்படி இருக்கிறது. இதில் வந்து இதை பெருசாக நினச்சி சந்தோஷப்படுறதுக்கோ, இதை சிறுசாக இருக்குன்னு சொல்லிட்டு துக்கப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை என்று சொல்லிட்டு அவர்கள் வந்து ரொம்ப தங்களை வந்து அப்படி அந்த நிலையில் வைத்து கொண்டிருப்பவர்கள். அதனால தான் பிரம்மா கிட்ட சனத்குமாரர்கிட்ட வந்து நாரதர் வந்து, எனக்கு நீங்கள் வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சனத்குமாரர் ஒரு கருத்து சொல்கிறார். ஆத்மசுத்தி அதுதானே இப்போ உனக்கு முக்கியம். ஆத்மசுத்திக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லவுனே, ஆகார சுத்தோ ஆத்மசுத்தி அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுடுறார். அதாவது உணவு இருக்கிறதல்லவா, தூய உணவில் உன்னுடைய வாழ்க்கை தொடங்கட்டும். சத்துவ உணவு, நல்ல உணவு, தூய்மையான உணவு, இந்த உணவு இருக்கிறதே உணவுக்கும் நம்முடைய குணத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. உணவு உணர்வு, ஒரு இரு எழுத்து தான் நடுவில். உணவில் இருந்து தான் இரு பிறக்கிறது, உணர்வு பிறக்கிறது. அதனால் சத்துவ உணவு, நல்ல உணவு இருக்கிறது அல்லவா, அதில் ஆரம்பி நல்ல உணவில் தான் சித்த சுத்தி இருக்குது. உணவு எங்கே இருக்கிறது? சமயக்கட்டில். அங்கே யார் இருக்கா? வீட்டு பெண்கள். அப்போது நேரு சொன்னது சரிதானே, கிச்சன் ரிலிஜன் அப்படின்னு அவர் சொன்னது சரிதானே. இதை இந்த இடத்தில் பெரியவர் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். என்ன ஒரு அற்புதமான விளக்கம் இல்லையா? ரெண்டு சம்பவம், இந்த ரெண்டு சம்பவமுமே நம்மளை வந்து ரொம்ப ஆழமாக, பெரியவர் எப்படி சிந்திப்பவர், எத்தனை ஆழங்கால் பட்டவர் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லுகிற, ரொம்ப சின்ன சம்பவமாக இருந்தாலும் அதில் தெரிகிற காட்சி ரொம்ப பெரியது. தரையில் சிந்தி கிடக்கும் ஒரு துளி நீரில் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முழுசாக தெரிவது போல இந்த சிறு சம்பவங்களில் பெரியவர் நமக்கு தெரிகிறார் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.